இரண்டு கதவு ரெடி, கமல் கடுகடு. என்னோடு பயணிக்க விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறவும், விரும்புபவர்கள் உள்ளே வரவும் ரெண்டு கதவுகளையும் எப்போதும் நான் திறந்தே வைத்திருக்கிறேன். எனவே அவரவர் தங்களுக்கான முடிவுகளை தாங்களே எடுத்துக்கொள்ளலாம். யாவரும் கேளீர். எதிர்பார்ப்புடன் தேர்தல் களம் இறங்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சி 2.45% ஓட்டுகளை பெற்று கட்சி தலைவர் கமல்ஹாசன் உட்பட அனைத்து வேட்பாளர்களும் தோல்வியை தழுவினர். இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டை கட்சி ஆபீஸில் துணைத் தலைவர் மகேந்திரன், பொன்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் நேற்று ஆலோசனை நடத்தினார். தோல்விக்கு காரணம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, வாக்களித்த நபர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடந்தது. 2019 லோக்சபா தேர்தலில் 3.71% இருந்த ஓட்டு வங்கி குறைந்து விட்டதே என்றும், கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றிருக்கலாம் என்றும் நிர்வாகிகள் கருத்து தெரிவித்தனராம். பின்னர் கமல் பேசும்போது, எனது எஞ்சிய காலம் மக்களுக்கானது என்ற சொன்ன சொல் என் வாழ்வியல் உண்மை, அதுவே உங்களுக்கும் மக்களுக்கும் நான் சொல்லும் செய்தி. எனவே கட்சி முன்னிலும் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் மக்கள் பணியாற்றும். ஒரு தேர்தலின் வெற்றி தோல்வி கட்சியின் நோக்கத்தை தடுத்துவிட முடியாது. கட்சியை சீரமைக்கும் பணியினை நான் மிக விரைவில் செய்ய இருக்கிறேன். அது சற்று கடுமையாக இருக்கும். என்னோடு பயணிக்க விருப்பமில்லாதவர்கள் வெளியேறவும், விரும்புபவர்கள் உள்ளே வரவும் இரண்டு கதவுகளையும் எப்போதும் நான் திறந்தே வைத்திருக்கிறேன். எனவே அவரவர் தங்களுக்கான முடிவுகளை தாங்களே எடுத்துக்கொள்ளலாம். இந்த தேர்தல் நமக்கு ஒரு அனுபவமே. அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு முன்னிலும் வேகமாக கட்சி மக்கள் பணியாற்றும். விரைவில் கட்சிக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் புதிய முடிவுகளை நான் அறிவிப்பேன் என்று கூறினார். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததை திமுகவோட டிஎம்கே அறிவாலயம் அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சமூக ஆர்வலர், மக்களுக்காக தனி மனிதனாக நின்று போராடிய டிராஃபிக் ராமசாமி அவர்களின் மறைவுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். கமல்ஹாசன் டிராஃபிக் ராமசாமிக்காக தெரிவித்துள்ள இரங்கல் செய்தியில் கூறியதாவது, அநீதிகளை துணிச்சலாக எதிர்த்தவர் டிராஃபிக் ராமசாமி. பொதுநல வழக்குகள் மூலம் மக்கள் பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நீதிக்காக அயராது போராடிய டிராஃபிக் ராமசாமிக்கு என் அஞ்சலிகள் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நட்சத்திர வேட்பாளர் ஸ்ரீபிரியா அவர்கள் தோல்வி குறித்து ஆனந்த விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து மயிலாப்பூர் அந்த சொந்த தொகுதியில் நின்னாங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் நீதி மய்யம் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது. கோவை தெற்கு தொகுதியில் வந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வந்து போட்டியிட்டார். அவர் வெற்றி பெறுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஒரு பரபரப்பான சூழ்நிலையில், கடைசி நேரத்தில் சொற்ப வாக்குகளில் அவர் தோல்வி கண்டார். இப்போ வந்து ஸ்ரீபிரியா வந்து அவருடைய சொந்த தொகுதியான மயிலாப்பூரில் போட்டி போட்டாங்க. போட்டி போட்டு 14,850 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார். அவர்கிட்ட பேசினோம், அவரை வந்து தோல்வி குறித்து அவரிடம் பேசினோம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் கட்சிகள் ஏராளமான பணத்தை செலவு செய்து வாக்குகளை சேகரித்தனர். நாங்கள் வாக்கிற்கு 1 பைசா கூட செலவு செய்யவில்லை. மேலும் யாரும் ஓட்டிற்கு பணம் வாங்காதீர்கள் என்று எங்கள் கட்சியைத் தவிர வேறு எந்த கட்சியும் கூறவில்லை. கொரோனா காலமாக இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் ஏராளமான மக்களை சந்தித்திருக்கலாம், அவர்களிடம் வாக்கு சேகரித்திருக்கலாம். கொரோனா காலத்தில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றிய வேட்பாளர் என்று என்னை பற்றி செய்திகள் வந்தது. அந்த அளவிற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் அதற்கு அந்த கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டே நான் வாக்கு சேகரித்தேன். வேட்புமனு தாக்கல் செய்வதிலிருந்து பிரச்சாரம் செய்ய 15 நாட்களே கால அவகாசம் இருந்தது. சினிமாவிலிருந்து பலருக்கும் அரசியலுக்கு வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சில நேரம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பி வருபவர்களையும் மக்கள் தவற விடுகின்றனர். நான் 1970 முதல் 1980 காலகட்டங்களில் மிகவும் பிரபலமாக முன்னணி நட்சத்திரமாக இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போதைய இளம் தலைமுறையினருக்கு என்னை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மேலும் பிரபலமாக இருந்தபோதும் மயிலாப்பூர் மக்கள் என்னை வேட்பாளராக பார்ப்பது இதுவே முதல் முறையாகும். கமல் சாரின் தலைமையில் என்னையும் நம்பி 15,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே என்னுடைய தோல்வி என்னை அதிகம் பாதிக்கவில்லை. இது வந்து மாற்றத்திற்காக ஒரு 15,000 பேருக்கு விதையை விதைத்ததாகவே நினைக்கிறேன். உண்மையில் இதை ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியாகவே இதை நான் நம்புகிறேன். கமல்ஹாசனின் தோல்வி குறித்து பேசியவர், கமல்ஹாசன் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார் என்று மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தேன். அவர் கடைசி நேரத்தில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது என் மனதை மிகவும் கலக்கியது. குறிப்பாக அவர் அந்த வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து நடந்து வந்த காட்சி என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது. அன்று இரவே அவரிடம் தொலைபேசியில் பேசினேன். பார்த்துக்கலாம் விடுங்க என்றார் கமல் சார் அப்படின்னு சொன்னாங்க.
தோல்விகளை கண்டு தொண்டர்கள் வருந்தலாம், ஆனால் வெற்றி தோல்வி எது வந்தாலும் ஒரு தலைவன் கலங்காமல் நடைபோட வேண்டும். அந்த துணிச்சல் கமல் சாருக்கு அதிகம் இருக்கிறது. ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களை அதற்கடுத்த தேர்தல்களில் மாபெரும் தோல்வியை கண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் ஒப்பிடுகையில் நாங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அனுபவம் புதிது. இதிலிருந்து படிப்பினைகளை பெற்று வரக்கூடிய தேர்தல்களுக்கு மக்கள் பிரச்சனைகளை பணியாற்றுவதில் கவனம் செலுத்துவோம். மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்கள் நமக்கான தேவை என்ன? ஒரு தரப்பினர் மட்டும் வளர்ச்சியாக பெறும் நிலையில் கணிசமான மக்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பது ஏன்? நமக்கான சரியான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்காமல் போவதற்கும் வாழ்க்கை தரம் உயராமல் போவதற்கும் வேறுபாடு என்ன? இது போன்ற கேள்விகளுக்கு ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை என்னுடைய அரசியல் பயண காலகட்டத்தில் இயன்றவரை ஏற்படுத்துவேன் என்று ஸ்ரீபிரியா கூறினார். சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கரோட பேட்டி பார்த்தேன். அதில் கேள்வி கேட்குறவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த தேர்தலில் 2021 தேர்தலில் வந்து கமல் வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணார், ஹெலிகாப்டர்லாம் பறந்து பறந்து பிரச்சாரம் பண்ணார், என் சொந்த காசில் தான் செலவு பண்ணுறேன்னு சொன்னார், அந்த கருத்து போய் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா மக்கள்கிட்ட? அவர் தோத்து போய் சோர்ந்து போய் நடந்து வந்தார். ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த கட்சி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த தேர்தலுக்கு அவர் இருப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது கேள்வி கேட்குறதே ஒரு உள்நோக்கத்தோடு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சவுக்கு சங்கர் பதில் சொல்கிறாரு, இந்த தேர்தலில் தான் இந்த கட்சி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அந்த கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. எந்த சவுக்கு சங்கர் இப்படி சொல்கிறார் அப்படின்னா, சசிகலா வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அதிமுகவை கைப்பற்றிடுவாங்க, அவங்க தான் அவங்கள்ட்ட தான் கட்சி இருக்கும், இவங்க எல்லாம் போய் அடிமையாகிடுவாங்க அங்கே அப்படின்னு சொன்ன சவுக்கு சங்கர். எந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு பார்த்தோன்னா, டிடிவி தினகரன் இந்த தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் ஜெயிப்பார், அதிமுகவோட கூட சீட்டு ஜெயிப்பார், அதிமுகவை டிடிவி தினகரன் கைப்பற்றிடுவார் தேர்தலுக்கு அப்புறம்னு சொன்ன அதே சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தேர்தலோட கமலோட கட்சி முடிஞ்சு போச்சு, அது வந்து ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் கிளப்பு, அது கமல் வந்து திமுகவை திட்டுவார், திராவிட கட்சிகளை திட்டுவார், அவர் வந்து மோடி மாதிரி ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கான பர்சன், தன்னை சுற்றி தான் எல்லாம் நடக்கணும்னு நினப்பார், அவர் வந்து இவங்க சுற்றி உள்ளவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோன்னே நம்பிட்டார், நம்ம தான் முதல்வர்னே நம்பிட்டார், அந்த மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக்கால் ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனால் தோல்வியெல்லாம் தாங்கிக்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முழு நேர தொழில் வந்து எனக்கு சிறுமா தான், எனக்கு வந்து அரசியலுங்கிறது வந்து முழு நேர தொழில் இல்லை, நான் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர், நம்ம வந்திருக்கோம், ரஜினியும் கூட போட்டிக்கு இல்லாதப்போ நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, திமுக அதிமுக ஊழலை பார்த்தவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பினார். ஆனால் தேர்தலுங்கிறது வேறங்கிறத வந்து அவருக்கு இந்த தேர்தல் கற்றுக் கொடுத்துருக்கோம், இதோட இந்த எலெக்ஷனோட அவர் அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை விட்டு விலகிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னை தானே அறிவாளியாக நினைத்து கொள்ளும் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் சொல்லும் எதுவுமே பலித்ததில்லை. குறிப்பாக அவர் வந்து சசிகலா கைப்பற்றுவாங்க அதிமுகவான் அருகே சுத்தமாக நடக்கலை, அவங்க அரசியலே இல்லை, ஒதுங்கி போயிட்டாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்து பல இடங்களில் அதிமுகவோட கூட ஜெயிப்பார்னார், கடைசியில் டிடிவி தினகரனே அவருடைய தொகுதியிலேயே 12,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காரு கடம்பூர் ராஜுட்ட. இந்த மாதிரி அவர் சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் அவரோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே தவறாக தான் போயிட்டுருக்கு. அவர் யார்கிட்ட காசு வாங்கினாரோ அவங்களுக்கு விசுவாசமாக அந்த கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கூட்டத்தில் உள்ளவர் தான் சவுக்கு சங்கர். ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கணும், கமல்ங்கிறவர் வந்து ஒரு கலை உலகத்திலேயே ஒரு போராளி, அவர் வந்து தோல்விகளை கண்டு தோண்டு போனதே கிடையாது, வெற்றி தோல்விகளை தாண்டி அவர் வந்து சினிமாவில் வந்து தோல்வி படமாக இருந்தால் கூட அடுத்த படத்தை வெற்றியாக கொடுப்பார், அதை பார்த்து அவர் பயந்து தோண்டு போனதெல்லாம் கிடையாது. இதுதான் வரலாறு கமலை பற்றி. அடுத்த விஷயம், கமல்லாம் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் கிடையாது, தன்னை சுற்றி நடக்கணும், எதாக இருந்தாலும் தன்னை சுற்றி நடக்கணுங்கிற மனிதரே கிடையாது. அவர் வந்து யார்கிட்ட வேணாலும் அவருக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக்குவார், அது ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட ஈகோவே பார்க்க மாட்டார். ஸோ அவர் வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு மருத்துவர்களோட உரையாடினார், அவங்கள்ட்ட கேட்டு டிப்ஸு தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த மாதிரி பேட்டிகள் எல்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். டாக்டர் ஷாலினி, டாக்டர் ரமணனோட பேட்டி கண்டார், அந்த மாதிரி பல்வேறு தரப்பில் வந்து அந்த விவசாயத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த நீர் மேலாண்மையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறவர், கற்றுக்கிறவர், அது அவருக்கு வந்து ஈகோங்கிறதே கிடையாது. கமலை பற்றி சரியாக புரிஞ்சிக்காம அவரை அவருக்கு எதிராக யாரோ ஒருத்தர் வந்து பைசா கொடுத்து அவரை பற்றி பேச சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு வன்மத்தோடு பேசுகிறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கமல் அவர்கள் அபாரமான மன உறுதி படைத்தவர். ஸ்ரீபிரியா சொல்கிற மாதிரி தோல்விகளை கண்டு தொண்டர்கள் வருந்தலாம், ஆனால் வெற்றி தோல்வி எது வந்தாலும் ஒரு தலைவன் கலங்காமல் நடைபோட வேண்டும். அந்த துணிச்சல் கமல் சாருக்கு அதிகம் இருக்கிறது. ஸோ அதே தான் இப்போ வந்து அது வந்து தெளிவாக தெரியுது. இந்த சவுக்கு சங்கர் போன்ற தற்குறிகளுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி ஒரு கட்சியை பாதிக்கவே பாதிக்காது, அந்த கட்சி
தொடங்கின நோக்கத்தை பாதிக்கவே பாதிக்காது. அவர் வந்து தொடர்ந்து கமல் அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதை விட வேகமாக செயல்படுவார். அதுக்கு உதாரணமாக உடனேயே மறுநாளே கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அதில் பேசி அதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி பேசி உடனே அதிரடியாக ஒரு நடவடிக்கையை எடுத்து உடனே போய் நான் பொறுப்பேற்க முதல்வராக பொறுப்பேற்க உள்ள முக ஸ்டாலினை போய் பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்லி அந்த மாதிரி அவர் வந்து அந்த தோல்வியை பரணியில் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இதை விட பெரிய வெற்றிகள் காத்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி அவர் கலையுலகத்தில் என்ன வெற்றி பெற்றாரோ கடந்த பாராளுமன்றத்தில் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட மிகப்பெரிய வெற்றி அவருக்கு காத்திருக்கிறது. இம்ரான்கானே அவருடைய முதல் தேர்தலில் தோல்வியடைஞ்சார், இன்றைக்கி அவர் பிரதமராக இருக்கார். அந்த மாதிரி கமலும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார், அந்த வெற்றி தான் உங்களை மாதிரி விமர்சகர்களுக்கு பதிலாக அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன்.